Welcome. This is Radio Pras. அனைவருக்கும் அன்பு வணக்கம். சுஜாதாவின் கமிஷனருக்கு கடிதம் பாகம் 17. அந்த கூட்டத்தில் பிரதானமாக ராமசேஷுவும் வக்கீல் சக்கரவர்த்தியும் நின்று கொண்டிருந்தார்கள். சுமார் 50 பேர் கூட்டம். பிறர் ராம் பிரகாஷில் போண்டா சாப்பிட்டு விட்டு வாயை துடைத்து கொண்டே கூட்டத்தில் சேர ஓடி வந்தார்கள். பலர் தட்டியில் காகிதம் ஒட்டி கன்னடத்திலும் ஆங்கிலத்திலும் போலீஸ் அராஜகத்தை கண்டித்து வாசகங்கள் எழுதியிருந்தார்கள். டிஜிபியிடம் பெட்டிஷன் சமர்ப்பிக்க விரும்பினார்கள். போக்குவரத்து அடைபட்டு பிடிஎஸ் பஸ்கள் அங்குமிங்கும் நின்று போக்குவரத்து தடைபட்டது. கமிஷனர் டவுன் டவுன், மாயாதேவி டவுன் டவுன். யார் மாயாதேவி? நீங்கள் தான் மாயாதேவி. நீங்கள் மாயா? இலவசமாக தேவி சேர்த்துட்டாங்க. டிராஃபிக் போலீஸார் அவர்களை தடுத்து நிறுத்த சிறுக சிறுக கூட்டத்தின் மூர்க்கம் அதிகமானது. கமிஷனர் ஆஃபீஸ் வாசல் பச்சை தட்டிகளின் மேல் பட்டு வாழைப்பழ தோள்கள் விழுந்தன. ஒரு செருப்பு தன் ஜோடியை புறக்கணித்து தனி யாத்திரை செய்து வந்து ரமேஷின் காலடியில் விழுந்தது. கர்நாடகா ஒர்க்கிங் ஜேர்னலிஸ்டுகள், தலித் எழுத்தாளர்கள், ஸ்போர்ட்ஸ் ரைட்டர்ஸ் அசோசியேஷன், ரிப்போர்ட்டர்ஸ் யூனியன், ப்ரெஸ் கிளப் என்று பலவாறு சங்கங்கள் அட்டை தாங்கியிருந்தன. இத்தனை சங்கம் இருக்குதா இவங்களுக்குள்ள? காக்கா மாதிரி ஒரு ஆளுக்கு அடிபட்ட போதுனா அதுவும் சக்கரவர்த்தி கேட்கவே வேண்டாம். ப்ராஸ்டியூட்ஸ் வெல்ஃபேர் அசோசியேஷன் கூட ஒன்று ஆரம்பிச்சிருக்காரு. சக்கு இப்போ என்ன பண்ணுறது? கொஞ்ச நேரம் கத்தட்டும். கூட்டம் வயலண்ட் ஆகிட்டுருக்கு. ஸ்டூடெண்ட்ஸ் இல்லை பாருங்கள், அதனால் ஒரு லெவலுக்கு மேலே போகாது. போனால் வி ஷூட் ஷூட். வாட் யூ மீன்? முதல்ல போக, அப்புறம் லட்டி, அப்புறம் துப்பாக்கி, வானத்தில் அப்புறம் பூமியில். ஒன்று ரெண்டு ஜேர்னலிஸ்ட்டுங்க சொத்து சொத்துன்னு விழுந்தால் நாட்டுக்கு நன்மை தான். இவங்க எழுதுறத கொஞ்சமாக படிக்காமல் இருக்கலாமே. என்ன சொல்கிறீங்க ரமேஷ்? யூ மஸ்ட் பி ஜோக்கிங். பாருங்களேன், நம்ம கமிஷனரை பொறுமையை சோதிக்கிறாங்க. கமிஷனர் ஆஃபீஸ்லேயே கலாட்டம் பண்ணுறாங்கன்னா என்ன தைரியம் பாருங்கள். அப்போது ஒரு பிடிஎஸ் பஸ்ஸின் பிரயாணிகளை இறங்க சொல்லி ரெக்ஸின் போர்த்திய சீட்டுகளை பற்ற வைத்தார்கள். திஸ் இஸ் த லிமிட். ஸ்டூடெண்ட்ஸ் வந்துட்டாங்கன்னு அர்த்தம். அவங்க தான் பஸ் பற்ற வைப்பாங்க. அந்த தீபக் பையனை அரெஸ்ட் பண்ணமே, அவன் அழைச்சிட்டு வந்திருக்கான். இப்போ என்ன? முதலில் ரமேஷ் சொன்னது போல் கண்ணீர் புகை பிரயோகம் செய்தனர், தடியடித்தனர். அதற்கு கூட்டம் நகராமல் போகவே ரமேஷ் தன் ரிவால்வரை எடுத்துக்கொண்டே அங்கே சென்றான். ரமேஷ் ப்ளீஸ் வேண்டாம், நீங்கள் வராதிங்க, உங்களை கையாண்டுடுவாங்க. ரமேஷ் 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 அவர்களுடைய புகுந்து, ஆல் ரைட், வாட் டு யூ வாண்ட்? கமிஷனர் கையப்பட்ட மன்னிப்பு எதுக்கு? ராமசேஷுவை அடித்ததற்கு. யாரும் அடிக்கிற புரளி? இவன்தான் மாயாவின் ரெண்டாவது காதலன். காதலன் என்கிற வார்த்தைக்கு பதிலாக விரசமான வார்த்தைகளை பயன்படுத்தினார்கள். கமிஷனர் சல்லாபம். ஒருத்தி எத்தனை பேருக்கு தாக்கு பிடிப்பா? கமிஷனர் உட்பட காம கமிஷனர் ஒழிக. ரமேஷுக்கு கோபம் வந்து ஒழுங்காக சொன்னால் போக மாட்டீங்கல்ல. இதற்குள் கமிஷனரை வெளியே வந்தோட கைத்தட்டல் விசில் ஆரவாரம். வாட் இஸ் இட் ரமேஷ்? அருவறுப்பான வார்த்தையெல்லாம் பயன்படுத்துகிறாங்க சார். சுதாகர் சாந்தமாக, ராம் சேஷ் இஸ் மை ஃப்ரெண்ட், எதற்கு தொந்தரவு தர்றீங்க? போகிறீங்களா? மன்னிப்பு கேட்கும் வர போக மாட்டோம். மன்னிப்பு கேட்கும்படி நான் எந்த காரியம் செய்யலையே. அப்போது அவர்கள் அங்கே உட்கார்ந்தார்கள். ரமேஷ் இருடதும். மாயாவின் உடல் நடுங்க ரமேஷ் தன் கைத்துப்பாக்கை எடுத்து இரு கைகளாலும் பிடித்து அவர்கள் மேல் குறிவைத்தார். ராமசேஷு சொன்ன போயிடு. அப்போதுதான் கூட்டம் கட்டுக்கடுங்காமல் போய் கல், குடை, செருப்பு, டிஃபன் பாக்ஸ், தகரடப்பா, குவளை, வாட்டர் பாட்டில் போன்ற பொருட்கள் பறந்தன. ரமேஷ் தற்காப்புக்காக வானில் சுட வேண்டியிருந்தது. மிகுந்த ஆக்ரோஷத்துடன் கூட்டம் அதிகமாகி திட்டிக்கொண்டே அசிங்கமான பொருட்களை அவர்கள் மீது வீசிக்கொண்டிருக்க போலீஸ்காரர்கள் மிகுந்த பொறுமையுடன் இருப்பினும் ஒரு எல்லைக்கு மேல் அவர்களும் மனிதர்கள் தான் என்கிற வகையில் கொஞ்சம் கொஞ்சமாக மூர்க்கத்தனம் அதிகமாகி ஆயுதமும் தடைக்கான தட்டிகளும் தந்த தைரியத்தில் வீசி அடித்தார்கள். முகத்தில் பட்டு ஒருவர் இரத்த திருடர்களுடன் பிளாட்ஃபாரத்தில் உட்கார, சிலர் அந்த மனிதரை மிதித்து கொண்டு செல்ல, மேலும் மேலும் அந்த இடத்தில் நிலைமை தீவிரமாகியது. கமிஷனர் ரமேஷ் போதும், தவந்தோம், கூட்டத்தை சுத்தப்படுத்தி செய். ம், விடு. மாயாவின் மேலும் சொற்களும் கற்களும் விழுந்தன. நெற்றியில் ரத்தம் தெரிந்தது. தேவடியா தேவடியா, சூளே சூளே. கூட்டம் அர்த்தமில்லாமல் நடந்து கொள்ள டுமீல் எதிரே இருந்த 30 வயது மதிக்க ஒருத்தர் சொத்தென்று விழுந்தார். கூட்டம் ஒரு செகண்டில் கலைந்துவிட்டது. அந்த சம்பவம் பத்திரிகையில் மிக பிரபலமாக பெரிதாக பிரசுரிக்கப்பட்டது. போலீஸ் அராஜகம், பெண் போலீஸின் கொடூர நடவடிக்கை, போலீஸ் துப்பாக்கி சூட்டில் 8 பேர் மரணம். கமிஷனர் அலுவலகத்தில் சம்பந்தப்பட்ட எல்லா போலீஸ் அதிகாரிகளும் கான்ஃபரன்ஸ் அறையில் வீட்டிற்க கமிஷனர் மிகுந்த கோபத்தில் இருந்தார். ரமேஷ், எல்லாம் ராம்சேஷ் சக்கரவர்த்தி 2 பேரும் திட்டமிட்டு செய்தது. இருவரையும் எப்படியாவது இன்று மாலைக்குள்ள கைது செய்து நேராக சதாசிவ நகருக்கு, இல்லை மடிக்கரையில் ஒரு அவுட் போஸ்ட் இருக்குதா அங்கே கொண்டு வாங்க.
நான் அவர்களை விசாரிக்க விரும்புகிறேன். என் உத்தியோகமே போனாலும் சரி. மாயாவின் மூக்கின் புருவ பாலத்தில் பிளாஸ்டரி ஒட்டியிருக்க. சார், இந்த விஷயத்தை இன்னும் தீவிரமாக்க வேண்டாம். திரும்ப விட்டு விடுறது நல்லது. நானும் அப்படித்தான் சார் நினைக்கிறேன் என்றான் ரமேஷ். மடிக்கரை போலீஸ் அவுட் போஸ்ட், ஏதாவது சிஆர்பிசி செக்ஷனில் அந்த தாயோ டேஷ்களை அழைத்து வந்து வளர்க்காத இடக்காதன்னு ஒட்ட வைக்க போகிறேன். அது போதும். கமிஷனர் உதடுகள் நடுங்கின. அவருக்கு அந்த நிமிஷத்திலே குடிக்க ஏதாவது தேவையாக இருந்தது. சிகரெட் எடுத்து பற்ற வைத்து பாதியில் அணைத்தார். மற்றவர்கள் மௌனமாக டெலிஃபோன் அடித்தது. எடுத்து எஸ் சார், எஸ் சார். அவர் புருவங்கள் நெருங்கின. கைகள் மேஜை மேல் இருந்த கண்ணாடி உருண்டையை இறுக்கின. பட் சார், நான் உங்களிடம் வந்து பேச மறுமுனை வெட்டப்பட்டதின் வெட்க முகத்தில் தெரிய. மாயா, நீங்கள் மட்டும் இருங்க, மற்ற பேரெல்லாம் போங்க. அவர்கள் ஒவ்வொருவராக விலக மாயா இதை கெட்ட செய்தி என்று காத்திருந்தாள். மாயா, த வாஸ் த டிரெக்டர். உங்கள் சஸ்பெண்ட் செய்கிற மாதிரி உத்தரவிட்டிருக்காரு. டிபார்ட்மெண்ட்டில் என்கொயரி நடத்தணுமா? எதுக்கு? சொல்ல விரும்பல. சொல்லுங்கள், பரவாயில்ல. தயக்கமாக இருக்குது. மாயா, ஐம் சாரி. நேற்றைய சம்பவத்துக்கு நான் தான் காரணமா? இல்லை, ஆனால் உங்கள் மேலே பத்திரிகைக்காரங்க இத்தனை மோசமாக எழுதியிருக்கிறது டிபார்ட்மெண்ட் கௌரவத்துக்கு இழுக்கு. அதனால் கட்டாயமாக உங்களை சஸ்பெண்ட் செய்து விசாரணை நடத்த வேண்டியிருக்கிறது. பதிலாக நான் ராஜினாமா செய்திருந்தேன். நான் செய்யாத குற்றத்துக்கு எதுக்கு விசாரணை? ராஜினாமா செய்வதால் நீ குற்றச்சாட்டு ஒப்புக்கொள்வதாக இருது. விசாரணை நடத்தி குற்றச்சாட்டில் எந்தவித ஆதாரம் இல்லைன்னு நிரூபிக்கிறது தான் நல்லது. குற்றச்சாட்டு என்ன? நீ செய்தித்தாள் பழக்கவே இல்லையா? இல்லையே. அவர் செய்தித்தாளை மேசை மேல் வீசி எறிந்தார். கமிஷனர் அலுவலகத்தில் விபச்சாரம். இதை எழுதியவனை கையை உடைக்காமல் என்ன செய்கிறது? வேண்டாம், நான் விலகிக்கொள்கிறேன். ஒரு பெண்ணால் இந்த அலுவலகத்தில் நிலைக்க முடியாது. நான் போகிறேன். என்னால் இந்த அவமானத்தை தாங்கிக் கொள்ள முடியாது. ஒரே ஒரு வழி இருக்குமாயா? என்ன? மேரி மீ, என்னை கல்யாணம் செய்துக்கோ. அனைத்து வதந்திகளும் அடங்கி போயிடும். மாயா, நீ ராஜினாமா செய்வதற்கு உன்னை என் மனைவி என்று பொதுமக்களிடம் சொல்லிடுறேனே, அதன் பின் ராஜினாமா செய்யலாம். மாயா, இதுதான் சந்தர்ப்பம், இதுதான் நம்ம க்ஷணம். மாயா மௌனமாக இருந்தாள். சொல்லு மாயா. மாயா மேலே அந்த இடத்தை விட்டு விலகி போனாள். என்ன மாயா சொல்லு? உடனே சொல்ல முடியல, நான் இதை பற்றி யோசிக்கணும். எனக்கு கொஞ்சம் அவகாசம் கொடுங்க. நாளைக்கு காலையில் சொல்கிறியா? ம். அவள் வெளியே வந்தபோது ரமேஷ் காத்திருந்தான். எனக்கு ஆர்டர் வந்தாச்சு. என்ன ரமேஷ்? உடனே ராத்திரியோட ராத்திரியாக சென்னப்பட்டினாவுக்கு போய் ரிப்போர்ட் பண்ணுமா? உங்களுக்கு என்ன சஸ்பென்ஷன்? அநியாயம். நீங்கள் என்ன செய்தீங்க? பெண்ணாக இருக்கிறது தான் என் குற்றம் தோணுது. ராஜினாமா செய்துறதா சொன்னேன். கமிஷனர் வேண்டாங்கிறாரு. நீங்கள் அந்த பொண்ணுடைய தலைமையை விட்டுனதை ரொம்ப பெருசுப்பட்டாங்க. சிட்டிசன் ரைட்ஸ் கவுன்சில்னு ஒரு கோஷ்டி பெருசாக ஊர்வலம் வரப்போகிறாங்க. முதல்ல ரெண்டு பலி, நானும் நீங்களும் ரெண்டு பேரையும் களத்தை விட்டு நீக்கினா தான் கொஞ்சம் கோபம் அடங்கும்னு பலியாடு மாதிரி நீங்கள் சஸ்பெண்டு. நான் சென்னப்பட்டினா, நாளையிலேருந்து உங்களை பார்க்க முடியாதுன்னு நினைக்கிறேன். மாயம் சேலமா? ராத்திரி ஏதாவது கோயில் திறந்துருந்தால் கல்யாணம் செய்திடலாமே. ஏன் சிரிக்கிறீங்க? கல்யாணம்னா உங்களுக்கெல்லாம் அத்தனை சல்லுசாக இருக்கு. சாரி, ஒரு ராத்திரியில் தீர்மானிக்கிற விஷயம் இல்லாது. நீ காலையில் சொல்கிறீங்களா? சரி, சொல்கிறேன் என்றாள். ஜீப்பில் அவள் அவன் அருகில் உட்காரும்போது சற்று தள்ளியே படாமல் உட்கார்ந்தார். கமிஷனர் அந்த அவுட் போஸ்ட்டில் நுழைந்தார். நான் ராம்சேஷோ, திருப்தி தானே? லுக் கமிஷனர், நீங்கள் என்ன இந்த மாதிரி கொண்டு வந்தது எத்தனை தவறான காரியம்னு புரியாமல் நல்லாவே புரியுது. ஏயா, தேவையாளா? கமிஷனர் ஆஃபீஸில் எல்லாரையும் வச்சுருக்காளா? அப்படித்தானே நீ எழுதுன? நான் எழுதுனதில்லை, அது நியூஸு என்றார் ராம்சேஷோ. ஐ ஹாவ் சம் பேட் நியூஸ் டியர் ஃப்ரெண்ட். நீ வந்து இந்த இடத்தை விட்டு உயிரோடு போக மாட்டேன். கமிஷனர், நீங்கள் இன்னும் ஏதும் பாடம் கற்றுக்கல. நேற்றைய கலாட்டாவை போல 40 மடங்கு என்னால் நடத்த முடியும். ஷாட் ஆப். அவர் பின்தள்ளிய தலைமயிரை கொத்தாக பிடித்து தன் துப்பாக்கியின் முனையை மூக்கில் வைத்து அதன் ட்ரிகரில் விரல் வைத்து, உன் அறிமூஞ்சிய பீஸ் பீஸை சிதறமிட்டு தான் மறுகாரியம் தா. தொடரும்.